வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் லிங்குசாமி டைரக்ஷனில் ராம் புத்தினி நடிச்சு வந்திருக்க த வாரியர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே மனுஷன் உசுட இருக்கிறதுக்கு ஒன்றும் பலம் இருக்கணும் இல்லை பயம் இருக்கணும். குரு பயந்துட்டியா? த வாரியர் 1995 வர வேண்டிய படம், அதை இப்போ எடுத்து வச்சுருக்கானுங்க. இதில் லிங்குசாமி கம்பேக்னு எவன் சொன்னது தெரியல, அந்த பயில தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னையா படத்தில் ஒன்றுமே இல்லை. யோ சுத்தமாக ஒன்றுமே இல்லையா? யோ லிங்கு, ஆனால் ஒன்றியா, உனக்கு ரொம்ப தான் தைரியம். இந்த கருமத்தை எடுத்து வச்சுட்டு ஸ்டேஜில் கதறி கதறி அழுகிற, எதுக்கு அழுத நீ? நியாயமாக இந்த படத்தை பார்த்துட்டு வந்தால் நாங்கள் தானே அழணும். ஏன் நீ முதல்ல எழுத? ஓ நீ ஏன் முதல்ல எழுது எஸ்கேப் ஆகலாம் பார்த்துருக்க, நாங்களும் அப்படியே உன்னை போனால் போட்டோன்னு விட்டுருவோன்னு பார்த்துருக்க அதானே? எப்பா லிங்கு, இப்போ உனக்கு ஊதுறம் பாரு சங்கு. என்னடா படம் இது? ஏன்டா இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? டேய் இதெல்லாம் ஒரு படமாடா? இன்னுமா இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க? இந்த மாதிரி சமீபத்தில் வந்த படத்துலேயே ஆடியன்ஸ் படத்தை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கொந்தளிச்சு போன படத்தில் ரொம்ப முக்கியமான படம் இந்த வாரியர். பாவம், எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு எப்படி ஆகிட்டாரு? ரன்னு மாதிரியும் சண்டைக்கோழி மாதிரியும் ஒரு படத்தை திரும்ப அவர் எடுத்துட மாட்டாரான்ட்டு, அப்படி நல்ல படமாக இது வந்துடுச்சுன்னா இந்த படத்தை நிச்சயமாக பாராட்டலான்னு ஒரு சில நல்ல ஒன்று இருந்தது. அதில் உண்மையிலே நாங்களும் ஒருத்தர் தான். ஆனால் படத்தை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இதுக்கு அஞ்சானே எவ்வளோ பரவாயில்லன்ட்டு. இங்கே இருக்க ஒரு சில பேருக்கு அவங்களோட சிந்தனையும் மூளையும் ஒரு சில விஷயத்தை தாண்டி யோசிக்கவே யோசிக்காது. அது நம்ம களிமண் லிங்குக்கு அப்பட்டமாக பொருந்தோம். மண்டைக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு படத்துக்கு படம் நிரூபிச்சிட்டு வராரு. நல்ல நல்ல பெரிய ஹிட்டான படங்கள்லேருந்து ஒரு சில சீன்ஸ்லாம் எடுத்து அதை அப்படியே முழு கதையாக்கி படமாக்கிறதுல வல்லவர் லிங்கு. அஞ்சான் படத்தில் பாட்ஷாவோட செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டாரு, இந்த படத்தில் பாட்ஷாவோட ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டாரு. அதுவும் எந்த சீனு? மார்க்கெட் நடுவில் ரஜினியை கம்பத்தில் கட்டி போட்டு அடிக்கிற சீன். என்ன தான் ரஜினி அடி வாங்கினாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், பயங்கர சென்டிமெண்ட்டான சீன். அடுத்த சீன்லேயே அதே மாதிரி ஒரு ரிவெஞ்சு, அடித்து ஆனந்தராஜே கம்பத்தில் கட்டி போட்டு சாத்து சாத்து சாத்தி விட்டுருவார். இந்த ஒட்டுமொத்த படத்தோட கதையை தான். எப்பேற்பட்ட ஒரு சத்திய சோதனை பார்த்தீங்களா? இதில் வேறு படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீரோ டாக்டராக இருக்கார், செகண்ட் ஹாஃபில் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து போலீஸ் ஆகிறாரு. ரவுடிகளை ஒழிக்க போலீஸாக மாறிய டாக்டர். என்ன மனுஷன் பற்றிய லிங்கு, எப்படிலாம் யோசிச்சிருக்காரு? என்னதான் டாக்டருக்கு படித்தாலும் நான் நாட்டுக்காக சேவை செஞ்சே தீருவேன் அப்படின்னு போலீஸாக மாறின அத்தனை பேரும் த வாரியர் தான் அப்படின்னு தேவையில்லாமல் இந்த படத்தில் தேங்க்ஸ் கார்டு போட்டு ஒரு சில போலீஸ் ஆஃபீஸரை பாராட்டுறாரு. என்னையா நடக்குது, என்னாச்சு உனக்கு? இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த காலாவதியான படத்துலையும் இறக்கியிருக்காரு. இந்த கொடுமைக்கு இந்த படத்துடைய பட்ஜெட் 70 கோடியாம். ஆனால் படம் பார்க்க நம்ம ஊரில் முழுசாக ஒரு 10 பேர் கூட வரல. சரி, ஓப்பனிங் தான் மட்டமாக இருக்குது, படம் பார்க்க வந்த 4 பேரையாச்சு திருப்தியாக வெளியே அனுப்ப துப்புருந்து தான் நம்மளுக்கு. அதுவும் இல்லை, முதல்ல இது ஒரு படமே இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன தான் பீஸ்ட் படத்தை கழுவி ஊற்றி அந்த படத்துடைய டேரக்டரான நெல்சனை வச்சு நாலா பக்கமும் செஞ்சிட்ருக்காங்களோ, இதே மாதிரி முத முதல் தமிழ் சினிமாவில் அடி வாங்கின டேரக்டர் யார் தெரியுமா? அது நம்ம லிங்கு தான். ஒரு படத்தை வச்சு ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு கலாய்க்க முடியுமா அப்படின்னு முத முதல்ல நிரூபித்த டேரக்டர் நம்ம லிங்கு தான். அஞ்சான் படத்தில் இன்டர்நெட் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் எல்லார் கையிலும் வந்த முதற் காலகட்டம் அது. அதனால் நம்ம மக்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச கண்டென்ட் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா அது நம்ம லிங்கு கிட்ட இருந்து தான். அப்போ வாங்கின அடியில் விழுந்தது தான், 10 வருஷம் இன்னும் எழுந்துக்கல. ஆனால் மக்கள் அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், எப்படி பார்த்தாலும் நம்ம பயம் அப்படின்னு நினச்சி ஒரு பெருந்தன்மையோட தான் இந்த படத்தை எல்லோரும் பார்த்தாங்க. என்ன பிரயோஜனம்? இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு சீன் கூட இந்த படத்தில் இல்லை. அவ்வளோ சூரமொக்க படமாக எடுத்து வச்சிருக்காரு. இதில் வழக்கம் போல் அதே லூசு ஹீரோயின். சிம்பு பாடின ஒரே ஒரு பாட்டை வச்சுட்டு போஸ்டர் ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த ஒரே ஒரு பாட்டுக்காக போஸ்டர் ஓட்டின காசு திரும்ப வரலாம். மற்றபடி இந்த படம் 10 பைசாக்கு பேராது. ஏதோ இப்போ வெய்ய காலம் இருந்தாலும் தியேட்டருக்குள்ளே போயிட்டு ஏசிக்காக வச்சு தூங்கிட்டு வரலாம், இப்போ அதுவும் முடியாது. இப்படி யாருக்குமே பிரயோஜனமே இல்லாத ஒரு தண்ட படத்தை எடுத்து வச்சிருக்கார் லிங்கு. இனி லிங்கு மறுபடியும் தலை தூக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, இந்த படத்துடைய ஹீரோவாச்சும் நல்லா இருக்காருன்னு கேட்டிங்கன்னா பார்க்க நல்லா தான் இருக்காரு. ஒரு 15 வருஷம் கூட சிம்பு எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருக்காரு. அவருடைய ஆடல் பாடல் சண்டை காட்சிகள்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன டான்ஸ் ஆடி என்ன ஃபைட் போட்டு என்ன பிரயோஜனம்? படம் சுத்தமாக வேலைக்கு ஆகலையப்பா. இதில் வேற வில்லன் அடிக்கடி நானும் முதல்காரன் தான்டா அப்படின்னு பேசுகிறாரு. படத்தில் ஒரு ஷார்ட் கூட நம்ம ஊரில் எடுக்கலை, பூரா ஆந்திரா மிளகாத்தூள் வாசம் தான் வருது. வில்லன் நான் குருடா அப்படின்னு கத்துறதும், ஹீரோ நான் சத்யாடா அப்படின்னு உருமுறதும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பாச்சு உங்களுக்கு? இப்போ என்ன, நீ ஹீரோ, நீங்கள் வில்லன், இவரு டைரக்டர், அதானே சொல்ல வர்றீங்க? சரிப்பா சிரிப்பா, ஒத்துக்கிறோம்ப்பா. இப்படி ஒரு மானம் கட்ட படத்தை எடுத்துகிட்டு எப்படி தான் ஊருக்குள்ளே தைரியமாக திரியிறாங்கன்னு தெரியல. இதில் ஆந்திராவில் ப்ரொமோஷன், தமிழ்நாட்டில் ப்ரொமோஷன், ஐயோ இவங்க அளப்புற தாங்க முடியல. இதில் வேற பார்த்திபன் லிங்குவை பாராட்ட, லிங்குவை பார்த்திபன் பாராட்ட, ரெண்டு பேரும் ஒரே நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதால மாறி மாறி வாழ்த்து தெரிவித்துக்கிறாங்களாம். ஒரு மந்தையிலிருந்த ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. மீண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. படம் எடுத்த அந்த 2 ஆடுமே வேஸ்ட் பீஸ் தான். 1 hour ரிலீஸ் ஆன த வாரியர், இரவு நிழல், ரெண்டுமே அட்டர்ஃப்ளாப் படம் தான். அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டிக்கிட்டோம். ஏன்னா அவங்க பைத்தியம் தானே, நம்மளாலாம் முடியாதுப்பா
வெக்கமே இல்லாமல் இதெல்லாம் வெற்றி படம்னு பத்து நாள் கழிச்சு கேக் வெட்டினாலும் வெட்டுவாங்க. நம்மளாலாம் அந்த அளவுலாம் போய் சொல்ல முடியாதுப்பா. சரி, இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, சிம்பு பண்ண அந்த ஒத்த பாட்டுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கலாம். மிச்ச 90% நீங்கள் கொடுக்குற காசு லாஸ் தான். இனிமேல் லிங்கு படம் எடுக்கிறத விட ஸ்டண்ட் டேரக்டராக போகலாம். ஏன்னா படத்தில் புல்டப் ஷாட்டு ஸ்டண்ட்லாம் ஆரம்பத்தில் அவர் நல்லா பண்ணிக்கிட்டு வருவார். இந்த படத்துலையும் அதை நல்லா பண்ணியிருக்காரு. கதைன்னு ஒன்று இருந்தால் தானே அதெல்லாம் பார்க்க முடியும். சும்மாவே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு உருண்டு தெரிஞ்சா எவன் பார்ப்பான்? இருந்தாலும் அந்த ஏரியாவில் லிங்கு எப்பவுமே கெத்து தான். ஒரு நல்ல சினிமா டைரக்டருக்கான மசாலா மண்டையில் இல்லைனாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவர் இருக்கிறதால நிச்சயம் அவர் மீண்டும் வளம் வருவார். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன மனுஷன் அப்பா, என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளாக இருந்தா அப்படிதான்.